பீப்புள்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ஆட் பண்ணுறேன், ப்ளீஸ் போய் பாருங்கள். அண்ட் என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிகாஸ் வியூவர்ஸை விட சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ப்ரீவியஸ் வீடியோஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ தான். இந்த ஃபேஸ் பேக் வந்து யாருக்கு அப்படின்னா, வந்து எனக்கு ஷார்ட் டேர்ம்லே வந்து என் ஸ்கின்ல வந்து ஒரு மேசிவ் சேஞ்ச் வந்து தெரியணும் அப்படின்னு வந்து இருக்கவங்களுக்கு தான். பிகாஸ் எனக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே வந்து இந்த ஃபேஸ் பேக் போட்டு எனக்கு ஒரு சேஞ்சஸ் தெரிஞ்சுது. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பட் என்னோட அட்வைஸ் என்னன்னா, எந்த ஒரு விஷயமுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு லைஃப் டைமுக்கு ஒரு ரொட்டீன் மாதிரி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு குட் ரிசல்ட் வந்து தெரியலாம். பட் நாளைக்கே நீங்கள் வந்து ஒரு சன்னில் எக்ஸ்போஸ் ஆனீங்க அப்படின்னா திருப்பி உங்கள் ஸ்கின் வந்து ஸ்கின்ல ஏதாச்சும் ஒரு சின்ன ஆக்னே ஸ்பாட்ஸோ ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் இன்றைக்கி இருக்க மாதிரியே எப்போவுமே க்ளோயிங்காக இருக்கும். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். நான் வந்து ஒரு 4 பாதாம் எடுத்திருக்கேன், இதில் வந்து ஒரு 4 பாதாம் எடுத்திருக்கேன். ஓகே, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பனானா, ரைப் பனானா, நல்ல பழுத்த பனானா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளோண்டு பீஸ் தான், ஒரு 3/4 ஃபிங்கர் இந்த பீஸ் பனானா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பெரிய தக்காளியில் நான் ஒரு கால் வாசி வெட்டியிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க இவ்வளோ இவ்வளோ பெரிய பீஸ் தக்காளி. ஓகே, இது வந்து நீங்கள் ரெண்டு வேலைக்கு வச்சு போடலாம். அண்ட் இது வந்து ரோல்டு ஓட்ஸ், சாதாரண ஓட்ஸ் கூட போடலாம். ஸோ இவ்வளோ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ். ஓகே, அப்புறம் இது வந்து ஒரு 4 ஸ்டெம் கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் ஒரு கொஞ்சோட தயிர். ஸோ இவ்வளோதான் இதுக்கு வந்து தேவை. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நம்ம அரைச்சிடலாம் ஒரு மிக்சரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு. நம்மளோட ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் டெக்ஸ்சரில். என்னடா தேங்காய் சட்னி மாதிரி இருக்குதுன்னு கேட்காதீங்க, இப்படி தான் இருக்கும். ஸோ இது இப்படி நம்ம எடுத்தால் இப்படி வரணும் கையில், ஸோ ஃபால் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் கர்ட் அண்ட் டொமேட்டோ எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதில் தான் இருக்குது இதோட கன்சிஸ்டன்சி. ஸோ இப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது கீழே விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி இருக்கும். ஓகே, அண்டு இதோட டைரக்ஷன் வந்து எப்படின்னா மினிமம் வந்து ஒரு 15 மினிட்ஸ் உங்கள் ஃபேஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ட்ரை ஆகணும், நல்லாவே காஞ்சி போகிற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அந்த டைம் வரைக்கும், டியூரேஷன் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபேஸில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வாஷ் பண்ணாலும் ஓகே தான். மினிமம் வந்து 15 மினிட்ஸ் டு 1/2 hour இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து ஒரு ஹாட் வாட்டர் வச்சோ இல்லைனா மில்க் வச்சோ நீங்கள் ஒரு வாட்டி வைப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நாளைக்கு 2x அப்ளை பண்ண கூட நல்ல ரிசல்ட் கொடுக்கும். காஞ்சதுக்கப்புறம் திருப்பி மேலேயே இன்னொரு லேயர் இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணாலுமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து நான் இப்போ அப்ளை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் வச்சு நான் என் ஃபேஸை வைப் பண்ணி எடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் வைப் பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு காட்டன் பேட் வச்சு தான் எடுக்கிறோம். நீங்கள் நார்மல் கிளாத் வச்சு கூட பண்ணலாம். எடுத்துட்டேன், எடுத்துகிட்டு இப்போது இந்த மிக்சரை நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ப்ரஷ் வச்சு கூட பண்ணலாம், பட் நான் வெறும் இதிலே பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து இங்கெல்லாம் கூட அப்ளை பண்ணுவேன், பிகாஸ் நம்ம கண்ணை சுற்றியும் வந்து ஸ்கின் ஏரியா இருக்குது. ஸோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுவேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், அங்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது கண்ணுக்குள்ளே பற்றாத மாதிரி. அண்ட் இங்கே வரைக்கும் ஜஸ்ட் இந்த போர்ஷன் தவிர வேறு எல்லா இடமும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். நான் இப்போ இது 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன் ட்ரை ஆகிறது வரைக்கும். ஸோ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன், 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக தெரியுது. ஸோ நீங்களும் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு காமெண்ட்ஸில் உங்களோட ரிவ்யூவை வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.